எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்க பிரச்சனையான தாலிபன்கள் பற்றியும், ஆப்கானிஸ்தானில் காபூல் விமான நிலையத்தில் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நேற்று நடந்திருக்கு, அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்களுக்கும் தாலிபன்களுக்கும் என்ன தொடர்பு, அடுத்து ஒரு அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆப்கானிஸ்தானுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிப்போம், சீக்கிரமாக அவங்க இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிவுறாத போர் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாகவே கலவர பூமியாக இருந்துட்டு வருது ஆப்கானிஸ்தான். கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியிருக்கு ஆப்கானிஸ்தானோட உள்நாட்டு போர். இந்த நிலையில் ஆப்கானை கைப்பற்றிய தாலிபன்கள் ஆப்கான் போர் முடிஞ்சிருச்சு, இனிமே அமைதியான ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே ஆப்கானில் அமைதி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாமல் இருக்குது. நேற்று நைட் ஆப்கான் தலைநகரான காபூலில் இருக்க விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வந்து வெடிச்சிருக்கு. இந்த 2 மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்புறம் துப்பாக்கி சூட்டில் வந்து 12 அமெரிக்க இராணுவத்தினர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. ஆப்கான்லேருந்து நேட்டோ அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கினதுக்கு அப்புறமா தாலிபன் தீவிரவாதிகள் ஆப்கானில் பல மாகாணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதனால் ஆப்கானில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருது. ஆப்கானில் நிலையற்ற சூழ்நிலை உருவானதாலையும் தாலிபன்களோட கடந்த கால கொடூர ஆட்சிக்கு பயந்தும் நாட்டை விட்டு வெளியேறிட்டு வராங்க நிறைய மக்கள். காபூல் விமான நிலையத்துக்கு வர எந்த விமானத்திலேயாவது ஏறி நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மனநிலையிலையும் அச்சத்திலையும் பீதியிலையுமே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதனால் பல நாடுகள் தங்களோட நாட்டு மக்களை பாதுகாக்க விமானம் மூலமாக வெளியேற்றி கூட்டிகிட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா காபூல்லேருந்து 100,000 மக்கள் வெளியேறி இருக்கிறதா தகவல்கள் வந்து தெரிவிக்குது. காபூல் விமான நிலையத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வந்ததாக கூறப்படுது. மக்கள் வந்து அவங்களோட சொந்த நாட்டுக்கு போகிறதுக்காக கூட்டமாக கூடியிருக்காங்க. அப்போ உடம்புல வெடிகுண்டை கட்டிட்டு 2 பேரும் துப்பாக்கி ஏந்திய மாதிரி சிலரும் வந்து அந்த கூட்டத்தை நோக்கி வராங்க. அதில் உடம்புல வெடிகுண்டை கட்டியிருந்த 2 பேரில் ஒருத்தர் அவேகேட் பகுதியில் கூடியிருக்க மக்கள் கூட்டத்துக்கு பக்கத்தில் போய் வெடிகுண்டை வெடிக்க செய்கிறாங்க. இன்னொருத்தர் போரான் ஹோட்டல் பக்கத்தில் போய் தன்னோட உடம்புல கட்டியிருந்த வெடிகுண்டுகளை வந்து வெடிக்க செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் தங்களோட கையில் இருந்த துப்பாக்கியால் மக்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் மட்டும் பார்த்தோன்னா 22 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 12க்கும் அதிகமானவங்க வந்து காயமடைந்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 மனித வெடிகுண்டு தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் மக்கள் 60 பேரும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் 12 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. காயமடைந்த 143 பேரில் 12 பேர் அமெரிக்க இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கும் தாலிபன்களுக்கும் இடையில நீண்ட காலமாக சண்டை நடந்துட்டு வரனால இந்த தாக்குதலை அந்த ஐஎஸ் அமைப்பு நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டதா அமெரிக்க செய்தி நிறுவனம் வந்து கூறியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு காரணமாக ஒரு தரப்பினர் வந்து தாலிபன்களையும் மற்றொரு தரப்பினர் வந்து அமெரிக்காவையும் குற்றம் சொல்கிறாங்க. தாலிபன்களை குற்றம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாலிபன்கள் வந்து காபூலை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அங்கே சிறையில் இருந்த ஐஎஸ் அமைப்பு அல்கொய்தா அமைப்பில் இருந்த தீவிரவாதிகளை வந்து விடுதலை செஞ்சதாக தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இதனால் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ரொம்பவே சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனால தான் காபூல் விமான நிலைய தாக்குதலை ஈஸியாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் குற்றம் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமெரிக்கா தாலிபானை நம்பினதால தான் இந்த தாக்குதலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலே குற்றம் சொல்கிறாங்க. இந்த தாக்குதலை பற்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசும்போது தாலிபான்கள் மீது நம்பிக்கையெல்லாம் வைக்கல, சேம் டைம் இந்த தாக்குதல் நடத்தின ஐஎஸ்ஐஎஸ் பிரிவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு கூட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இருக்க அமெரிக்க இராணுவப்படை சொல்கிறாங்க. தாக்குதலே நடைபெற்று இருந்தாலும் மீட்பு பணிகள் வந்து கண்டிப்பாக தொடரும்னு சொல்லியிருக்காரு. காபூலில் தாக்குதல் நடத்தினவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். மறுபடியும் தாக்குதல் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காபூல் விமான நிலையத்தில் இன்னும் தாக்குதல்கள் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ராக்கெட் லான்ச்சர் மூலமாகவோ கார் மூலமாகவோ வேறு வாகனங்கள் மூலமாகவோ வெடிகுண்டை நிரப்பியும் தாக்குதல் வந்து நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பலவிதமான செக்யூரிட்டிஸை தாண்டி இந்த 2 நபர்கள், அதாவது தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தின குண்டுகளை வெடிக்க வச்சவங்க எப்படி உள்ளே வந்தாங்க, அமெரிக்க இராணுவம் கொஞ்சமாக கண்ணை சிச்சு கொடுத்துச்சா, நீங்கள் உள்ளே வாங்கப்பா வந்து குண்டுகளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சா, இல்லை தாலிபன்கள் அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்களா. ஐஎஸ்ஐஎஸ்கேன்னு சொல்லும்போது அதில் வெறும் 2000 நபர்கள் தான் இருப்பாங்களாமா. 2000க்கும் குறைவான ஒரு தீவிரவாத இயக்கம் இவ்வளோ சுலபமாக இவ்வளோ பக்கவாக பிளான் போட்டு ஒரு குண்டு வெடிப்பை நடத்த முடியும் அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க வைக்கக்கூடிய பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே யூகிக்க முடியலை. பிரச்சனைகள் முடியலை தொடங்கி இருக்கு. பல நாடுகளை பழிவாங்க ஆப்கானிஸ்தான் இன்று இரையாக்கப்பட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக ப்ரே பண்ணிப்போம்.
ப்ரே ஃபார் ஆப்கானிஸ்தான். இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரே ஃபார் ஆப்கானிஸ்தான்.